ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு அருணா ரங்கன்ஸ் கிச்சன் ஃப்ளேவர்ஸ். இட்லி பண்ணுறது ஒரு ஈஸியான டாஸ்காக இருந்தாலும் அதுக்கு வந்து ப்ரீ ஒர்க் நிறைய இருக்குது. ஒரு 8 hours அதை வந்து ஃபெர்மெண்டேஷன் பண்ணுறதுக்கு நம்ம ஓட வேண்டியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டண்ட்டாக நம்ம எப்படி ஒரு மேக்ஸிமம் ஒரு 20 minutes நம்ம ஒரு சூப்பர் சாஃப்டான இட்லி எப்படி செய்கிறதுன்னு வாங்க போய் பார்க்கலாமா? இன்ஸ்டண்டா இட்லி அப்படின்னு சொன்ன உடனே ஆச்சரியப்பட்டிருப்பீங்க. ஆமாங்க, கண்டிப்பா நம்ம இன்ஸ்டன்ட் இட்லி தான் நம்ம பண்ண போறோம். 20 minutes டைம்குள்ள ஒரு சூப்பரா சாஃப்டான இட்லி நம்ம எப்படி செய்யறதுன்னு தான் இப்ப பார்க்க போறோம். அதுக்கு முக்கியமா நம்மளுக்கு தேவை இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம கொடுப்போமே அரிசி பொடி, தட் இஸ் பஃப்டு ரைஸ், அது தேவைப்படும். அந்த எந்த அளவு கப் எடுத்துக்கிறீங்களோ, ஒரு சின்ன கப் அளவு நான் எடுத்துட்டுருக்கேன். அதே அளவு ரவை எடுத்துக்கணும். அதே மாதிரி அதே அளவு வந்து தயிர் எடுத்துக்கணும். தேவைக்கேற்ப உப்பு, கொஞ்சம் தண்ணி, அதுக்கப்புறம் ஒரே ஒரு சாஷே ஈனோ. ஈனோ ஃப்ரூட் சால்ட் வந்து ஒரு சாஷே எடுத்துக்கலாம். அது வந்து ரெகுலராக இருக்கணும். மற்ற எந்த ஃப்ளேவராக இல்லாத எடுத்துக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த அரிசி பொரி ஒரு சின்ன சைஸ் பவுல் எடுத்திருக்கேன். அதை வந்து இன்னொரு பவுலில் போட்டுட்டு அதில் வந்து 1/2 டம்ளர் தண்ணியை விட்டு அதை வந்து கொஞ்சம் ஒரு 5 minutes ஊற வைக்கணும். இப்போ 5 நிமிஷம் ஆயாச்சு. அந்த ஒரு நல்லா ஊறியிருக்கும் அந்த அரிசி பொரி. இப்போது அதை எடுத்து அந்த மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அதில் வந்து அந்த அரைச்சதை ஒரு பவுலில் எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவை, அதுக்கப்புறம் தயிர், அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் கட்டியாக இருக்க மாதிரி இருக்குதுன்னு ஃபீல் பண்ணினோம்னா, ஒரு 1 tablespoon அளவுக்கு திருப்பி தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இட்லி மாவு பதத்துக்கு நல்லா அதை ரெடி பண்ணி வச்சு ஒரு தட்டை போட்டு மூடி ஒரு 5 minutes மறுபடியும் அதை அப்படியே வச்சிடணும். இப்போ இந்த 5 minutes ஆயாச்சு. இப்போ திருப்பி ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்ல ஒரு எல்லாருமே ஊறிண்டு நல்ல ஒரு செமி சாலிடாக அந்த மிக்சர் இருக்கும். இந்த நல்லா கலரை விட்டுட்டு அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஒரு சேஷை ஈனோ ஃப்ரூட் சால்ட் ரெகுலர், அதை வந்து நம்ம அதில் போட்டு திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதை மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அதை நுரைச்சேண்டு வரும். அந்த நுரைச்சேண்டு வர்றதுனா அந்த ஏர் பபுள்ஸ் எல்லாம் நல்லா ஃபார்மாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இதில் நம்ம இட்லி பார்த்தோம்னா பயங்கரமான பஞ்சு இட்லி நம்மளுக்கு கிடைக்கும். அந்த ஈனோ ஃப்ரூட் சால்ட் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு நான் மிக்ஸ் பண்ணுவேன். நல்லெண்ணெய் விட்டாலே எப்போவுமே ஆர்டினரி இட்லி மாவில் கூட நம்ம இந்த நல்லெண்ணெய் விட்டு பார்த்தா செம்ம டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி இதுலேயே வந்து அந்த நல்லெண்ணெய் அதில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த ஒரு இட்லி தட்டில் நல்லா அதில் வந்து இந்த நல்லெண்ணெயை வந்து ஸ்மியர் பண்ணி இந்த கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டு ஒரு கடாயில் நல்லா இந்த தண்ணியை கொதிக்க வச்சு கொதிச்சதுக்கப்புறம் தான் எப்போவுமே இட்லி தட்டை வைக்கணும். எப்போவுமே அந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும். இப்போ அந்த இட்லி தட்டை வச்சு ஒரு 10 minutes இட்லி வேகிறதுக்கு நம்ம விட்டுடணும். 10 நிமிஷம் கழித்து நீங்கள் அதை திறந்து பார்த்தீங்கன்னா இட்லி சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதை நம்ப முடியறதா, ஊற வைக்கலை, அரைக்கலை, 8 hours ஃபர்மெண்ட் பண்ணலை, எதுவுமே நம்ம பண்ணாத ஒரு 20 minutes நம்ம ஒரு சூப்பரான ஒரு பஞ்சு போல இட்லி நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் நம்பலைன்னா கண்டிப்பாக போய் இதை செஞ்சு பாருங்க. அப்புறம் எனக்கு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு அவசியம் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி இட்லி பண்ண முடியுங்கிறத நீங்களும் செஞ்சு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலையானா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் இன்னும் சூப்பரான ஒரு வீடியோவோட நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.